Welcome to our channel. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு மணி அர்னிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வெப்சைட்டில் நம்ம மணி எப்படி எர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்முடைய ஃபேவரட்டான கிரிப்டோ கரன்சியை நாம் மல்டிப்புள் டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எர்ன் பண்ணலாம். அப்படி என்னென்ன டாஸ்க்குன்னு பார்த்தா சர்வே, அஃபர்வால், வாட்சிங் வீடியோ அண்ட் மச் மோர் அடிஷ்னல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கிரிப்டோ கரன்சி இவங்க கொடுக்குறாங்க நமக்கு. டைரெக்டாக அவர் வேலெட்டில் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் போனஸ் எல்லாம் கூட இருக்குது. டெய்லி ரிவார்ட்ஸும் இருக்குது, டெய்லி அச்சீவ்மெண்ட் ரிவார்ட்ஸும் இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து கீழே ஒரு இது வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தால் லாகின் பண்ணவங்க கொடுக்கலாம். இங்கே கீழே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நவுன்னு இருக்குது பாருங்கள். ரிஜிஸ்டர் நவுன் ஒரு ஆப்ஷனு இங்கே மேலே இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் நவுன் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரலாம். அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ரெஃபரல் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட 700,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் 1248 பேர் இருக்கும் ஆன்லைன் இப்போ ரீசெண்டாக இருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, இப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நம்மளுடைய மெயில் ஐடி ப்ளஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் கேப்சா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஐ அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண பிறகு நம்ம இதில் என்ன ஒர்க் பண்ணலாம், நம்ம எப்படி இதில் ஃப்ரீயாக மணி அர்ன் பண்ணுறது, டெய்லி டாஸ்க் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் நம்மளுடைய பேமெண்ட்டை எப்படி நம்ம விட்ரா பண்ணுறதுன்னு டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ தயவு செஞ்சு யாரும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். நமக்கு பாருங்கள் ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்திருக்கு ஃபயர் ஃபேக்ட்ரிலேருந்து. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்முடைய அக்கௌண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண உடனே நமக்கு 1000 காயின் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி மறுபடியும் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். பாருங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபேக்ட் பே யூ வில் ரிசீவ் 1000 ஏசிபி அட் போனஸ். நமக்கு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணவே நமக்கு 1000 காயின் கிட்டத்தட்ட தராங்க. அந்த 1000 காயினுடைய வேல்யூ எவ்வளோ நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நம்மளுடைய ஐடி லாகின் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ண நம்முடைய ஐடி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போது இங்கே பாருங்கள், எனக்கு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் ஆட்டோ கிளைம் பாயிண்ட்ஸ் 1050 பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. 50 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. டெய்லி போனஸ் 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 1000 பாயிண்ட்ஸ் வந்து நான் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணதால் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். மணி அம்மா நமக்கு முதல்ல எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். சூஸ் கிரிப்டோ, நம்ம போய் சூஸ் கிரிப்டோ சூஸ் பண்ணி பார்ப்போம். ட்ரானை நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் கொடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நமக்கு 0.08 USD வேல்யூ ட்ரான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது 0.09 ட்ரான் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எந்த வகையான வேலையும் பண்ணலை, நாம் ஜஸ்ட் நம்ம லாகின் தான் பண்ணோம். நம்ம லாகின் பண்ணதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய வேலெட்டுக்கு டைரெக்டாக விட்ரா பண்ணாமல் பண்ணிக்கலாம். இல்லையானா நாம் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் மணி கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணால் விட்ரா பண்ணதான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், இதில் சொன்ன மாதிரி இப்போ பிடிசி ஆட்ஸு, ஆஃபர் வால்ஸு, கிளைம் ஃபேக்கெட்னு இருக்குது பாருங்கள். கிளைம் ஃபேக்கெட்டுக்கு போகும். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிளைம் ஃபேக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இதில் வந்து கேப்சாவை தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒர்க்கை. இந்த கேப்சா கம்ப்ளீட் பண்ணால் போதும் போல இருக்குது. நமக்கு காயின்ஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, ஓகே, இந்த கேப்சா வந்து நான் மோட்டார் பஸ் கேட்டிருக்காங்க. மோட்டார் பஸ் நாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை நம்ம கேப்சா மாற்றதானா மாற்றிக்கலாம். நமக்கு வந்து இந்த கேப்சாவில் வந்து ஆட்ஸ் நிறைய வருது. ஸோ நான் வந்து கேப்சா மாற்றிக்கிற மாதிரி இருக்கேன்.
இந்த கேப்சா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹச் கேப்சா வந்து நாம் கரெக்டாக பண்ணக்கூட சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நாம் பண்ணுறது கரெக்டாக ஓப்பன் ஆகாது. ஸோ சால்வ் மீடியா கொடுத்துக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கேப்சா நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம், நமக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஈஸியான ஜாப், நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். இந்த ஜாப் ரொம்ப ஈஸியான ஜாப்பு, இதை நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கேப்சா அதாவது நம்ம டைப்பிங் ஒர்க் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஸ்பீடாக நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கலாம், கெட் ரிவார்டு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், 56 ஏசிபி ஹேஸ் பின் ஆடாடி யுவர் வேலெட்னு வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒர்க்கு தான் பண்ணேன், அடுத்த ஒர்க்கு வந்து 30 மினிட்ஸ் ஆஃப்டர், அடுத்து வந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஒர்க்கை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹாஃப் அன் ஹவர் வந்து சார் இந்த ஒர்க் வருது. நமக்கு வந்து 56 காயின் வந்திருக்கு இதில். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு 106 காயின் வந்திருக்கு. அடுத்து வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஷார்ட் லிங்க் இருக்குது, சர்வே இருக்குது, டாஸ்க் இருக்குது, பிடிசிஆர் இருக்குது, ஆஃபர் வளர்க்கு. நம்ம ஷார்ட் லிங்க்கை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி என் பண்ணுறதுன்னு, ஷார்ட் லிங்க்கில் நமக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒவ்வொரு ஷார்ட் லிங்க்கும் நமக்கு வந்து 2670 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஓவரால் 54 ஷார்ட் லிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் இத்தனை காயின் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஷார்ட் லிங்க்கை வந்து 50 காயின்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக 3 ஒர்க் இருக்குது, காயின்ஸ் பார்ட்டி, சிங் பி. காயின் பார்ட்டியில் 3 ஒர்க் இருக்குது, சிங் பியில் 1 ஒர்க்கு தான் இருக்குது, கேர்ள்ஸ் பிட்லிங்ஸில் 3 ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஒர்க்கால் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நமக்கு 50 காயின் ஏசிபி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த ஏசிபி வந்து நாம் காயினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஒரு ஷார்ட் லிங்க்கை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நாம் வந்து லைவ் ஒரு டெமோ பண்ணி நமக்கு எவ்வளோ காயின்ஸ் வருதுன்னு நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி 50 காயின்ஸ் வருது, அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், பாருங்கள் கிளிக் கியர் டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கிளிக் கியர் டு கண்டினியூ நாம் கொடுக்கலாம். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா ஆட்ஸ் நிறைய வருது இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஷார்ட் லிங்க்காக, அதர்வைஸ் வந்து நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேறு ஏதாவது ஷார்ட் லிங்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் 1 ஸ்டெப் இருக்குது, இந்த ஷார்ட் லிங்க் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதில் ஏர்ன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எதை டச் பண்ணால் விளம்பரம் கொஞ்சம் அதிகமாக வருது இதெல்லாம் தான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதில் ஏர்ன் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஷார்ட் லிங்க்கை. ஸோ நீங்கள் ஷார்ட் லிங்க்கை அவ்வளோ டிஃபிகல்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ண முடிஞ்சால் ஏர்ன் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து நிறையா அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் டேஷ்போர்டில் வந்தால் போதும், ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், டேஷ்போர்டில் வரலாம், பிடிசி ஆடை கிளிக் பண்ணால் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் சர்வே நமக்கு சூப்பராக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பிடிசி ஆடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நாம் வந்து விளம்பரத்தை பார்த்தா போதும் இதில், அவ்வளோதான். பாருங்கள், சைட்டு வந்து 8 செகண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகிட்டே இருக்குது.
க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு கேப்ஷா ஓப்பன் ஆகும். இந்த கேப்ஷா வந்து நாங்கள் இப்போ கரெக்டாக என்டர் பண்ணோம், 7469 கொடுத்துருக்காங்க, அந்த டிஜிட் என்டர் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய் பார்க்கலாம் நமக்கு அந்த 50 காயின்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு. சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் 50 கிளைம்ஸ் டு யுவர் அக்கௌண்ட். ஓகே, நமக்கு வந்து இதை விசிட் பண்ணதில் 50 காயின்ஸ் வந்திருக்கு. ஓகே, பிடிசி ஆட் நமக்கு ஈஸியாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், 50 காயின்ஸ் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. 1106 இருந்து இப்போ 1156 இருக்குது. ஸோ பிடிசி ஆட் நமக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து வந்து டாஸ்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம போய். டாஸ்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் 5 ஷார்ட் லிங்க். நீங்கள் 5 ஷார்ட் லிங்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி போனஸாக 25 ஏசிபி நீங்கள் என் பண்ணிக்கலாம். 10 ஆக்சுவலாக நீங்கள் என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து இவங்க காயின்ஸ் கொடுக்குறாங்க, ஏசிபி காயின்ஸு. ஸோ டாஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தராங்க. அவ்வளோதான் இது ஷார்ட் டாஸ்கில், அவ்வளோதான் இருக்குது இதில். ஸோ நம்ம இதில் ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒன்று பிடிசி ஆடு, அடுத்து வந்து க்ளைம் ஆட்டோ ஃபேக்ட் பே, அடுத்து வந்து சர்வே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்வேல நம்ம ஈஸியாக ஏன் பண்ணலாம், சர்வேவில் போய் பார்ப்போம். சர்வே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. இதில் பாருங்கள், 10,000 ஆட்டோ ஃபேக்ட் கிளைம்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, 10,000 18,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்வே, அதுவும் மட்டும் இல்லாமல் டைமிங்கும் பாருங்கள், 6 நிமிஷம் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் எல்லா சர்வேக்கும் வந்து 5 out of 5 தான் இருக்குது. ஸோ அந்த சர்வேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு சர்வே ட்ரை பண்ண பாருங்கள். முதல்ல வந்து சின்ன டைமிங்கில் இருக்க சர்வே ட்ரை பண்ணுங்கள், 6 நிமிஷம் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சர்வேஸ் நீங்கள் இது இங்கே இருக்குது பாருங்கள், 4 நிமிஷம் இந்த சர்வே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்துகிட்டு நீங்கள் பெரிய சர்வே ட்ரை பண்ணிவிட்டு அமௌண்ட்டு வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன சர்வே ட்ரை பண்ணி பாருங்கள், 4 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும், அமௌண்ட்டு வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உங்களுக்கு இந்த சர்வேயில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கணும். இப்போ நாம் இதில் என் பண்ணிக்கிற இந்த காயின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து நம்முடைய வேலெட்டுக்கு டைரெக்டாக விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் ஒரு சூப்பரான பெனிஃபிட் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்முடைய வேலெட்டுக்கு நம்ம என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறோமோ, சப்போஸ் பைனான்ஸ், ஜியோ டெஸ் இது மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இந்த எந்த எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் நாம் இந்த ஃபயர் ஃபேக்ட் பேரில் இருக்கக்கூடிய நம்ம என் பண்ணக்கூடிய காயின்ஸு நம்முடைய வேலெட்டுக்கு டைரெக்டாக வந்து நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஃபேக்கட் பே வேலெட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான வெப்சைட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இந்த மாதிரி வெப்சைட்டுங்க இருக்குது, இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து டைரெக்டாக வந்து நம்முடைய வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபேக்கட் பேக்கு தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அதிலிருந்தால் நம்முடைய நார்மல் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பட் இதில் அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்முடைய வேலெட்டுக்கு போகணும். வேலெட்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிட்டுருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய காயின்ஸோட டிபாசிட் அட்ரஸ், அந்த டிபாசிட் அட்ரஸை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கணும். நான் வந்து என்னுடைய ட்ரான் காயினுடைய அட்ரஸை நான் இதில் டிபாசிட் அட்ரஸாக என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த காயின் வேணால் நீங்கள் எல்லா காயினுடைய அட்ரஸும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க. சேஞ்சஸ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அட்ரஸ் ஆட் ஆகிடுது. இதில் ஆட் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், வேலட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த வேலட் பேலன்ஸ் போங்க. வேலட் பேலன்ஸ் போன உடனே இங்கே இருக்கு பாருங்கள், டைரக்ட் விட்ரா வந்து 24 மணி நேரத்தில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. ஃபேக்கட் பே வந்து இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது நமக்கு தெரியும் தான், ஃபேக்கட் பே வந்து உடனடியாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நாம் வந்து நம்ம டைரெக்டாக விட்ரா பண்ணிக்கலாம் இதில். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். இங்கே அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து நாம் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா, ட்ரான் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ட்ரான் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், 0.0004. ஓகேங்களா, ட்ரான் அட்ரஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நாம் வந்து இப்போ விட்ராக்கு போகலாம். விட்ரால் போனால் நம்முடைய பேலன்ஸ் எவ்வளோன்னு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 4 USD நம்ம என் பண்ணியிருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம். மேக்ஸிமம் அதே போல் 10 USD வரைக்கும் தான் நம்ம விட்ரா பண்ண முடியும், அதுக்கு மேலே விட்ரா பண்ண முடியாது. இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விட்ரா மெத்தடில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும்.
டைரக்ட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபரும் கொடுத்துருக்காங்க. நம்முடைய எக்ஸ்சேஞ்சுக்கு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேக்கட் பேக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக்கட் பே கொடுத்து பார்க்கலாம். ஃபேக்கட் பேக்கும் வந்து 4 USD தேவை. ஸோ நம்ம வந்து நம்முடைய வேலட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்முடைய வேலட் அட்ரஸ் ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு நம்முடைய அமௌண்ட் இங்கே என்ட்ரி பண்ணி நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் $4 ரீச் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் $4 கொடுத்துட்டு நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ராவல் ஓகே ஆகிடும் மேக்ஸிமம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஸோ என்கிட்ட வந்து அந்த எஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் $4 ரீச் ஆகிட்டு நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை யாராவது பார்க்குறீங்களோ அதே போல் ஒரு லைக் போடுங்க, ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த டைமில், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வீட்டிலிருந்தே நம்ம பண்ணலாம், வெளியே போய் எங்கேயும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும், இந்த ஒர்க்கெலாம் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நம்ம டெய்லி நம்ம $4 ஈஸியாக எர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணால். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் ஏ நைஸ் டே.